ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமா ஸ்டைல்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திஸ் அண்ட் தட் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது வந்து வந்து எங்க யூஸ் பண்றது அப்படின்னு வந்து நான் தமிழ்லயே டீச் பண்ண போறேன். ஸோ ஒரு சில பேர் வந்து இங்கிலீஷ்ல டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல டீச் பண்றதுக்கு, பட் வந்து தமிழ்ல வந்து சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைங்க வந்து கிளியரா இருக்கணும்ன்றது மட்டுமே என்னோட ஆசை. ஸோ தமிழ்ல வந்து என்ன அர்த்தம் வரும் அப்படின்னும் வந்து புரியாமே படிப்பாங்க இல்லைங்களா குழந்தைங்க, அதுக்காக தான் நான் வந்து தமிழ்லயே வந்து டீச் பண்றேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கும் வந்து கன்வீனியண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திஸ் தட் அப்படின்றது வந்து இது வந்து நம்ம வந்து மூணு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. மூணு விஷயம் வந்து என்னன்னா திஸ் அண்ட் தட் வந்து நம்ம சிங்குலரா வந்து வரும்போது மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்குலர்னா ஒருமை, ஒருமையா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம திஸ் அண்ட் தட் வந்து யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது ஒன் வந்து பாத்தீங்கன்னா திஸ்னா என்ன அப்படின்னா திஸ்னா இந்த இது சரிங்களா, இது அப்படின்னு சொல்றது. ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா திஸ்னா வந்து ரொம்ப கிட்டக்கவே இருக்கிற பொருளை வந்து சொல்கிறது தான் திஸ், ஓகேவா. அதே மாதிரி தான் தட்டும் சிங்குலர் வரும்போது தான் யூஸ் பண்ணணும். தட் வந்து ஸோ இது இதுன்னு சொல்லிட்டோம், அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து அப்படி நாமக்கு வச்சுக்கணும், இதுனா அது அப்படின்ட்டு நாமக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து நியர் சொல்லியிருக்கோம், அப்போ வந்து இது வந்து ஃபார். என்ன குட்டீஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியர் பக்கத்திலே நம்மளுக்கு அருகாமையே இருந்தால் நியராக இருக்கப்போ திஸ்ன்னு சொல்லணும். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கப்ப ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறது வந்து நம்ம இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, அதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆரோ மார்க் வந்து ரெசம்பிள் பண்ணியிருக்கு இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கே இருக்குது, நம்மளுக்கு இந்த ஆரோ மார்க்கு கிட்டக்கே இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன போட போகிறோம், ஸோ பக்கத்துலேயே இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், திஸ் திஸ் இஸ் ஆன் ஆப்பிள், ஓகே குட்டீஸ். நெக்ஸ்ட் வேன் இந்த ஆரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ தூரமாக இருந்தால் என்ன சொல்லணும், தட் ரைட் தட் இஸ் சியர் கப் ரைட் குட்டஸ். என்ன போடணுன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்களே, ரைட் திஸ் இஸ் அ கைட். இது வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்கிறதால ஸோ தட் இஸ் எ ஃபிஷ். இன்னைக்கு வந்து திஸ் அண்ட் தட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து புக்ஸ் இருந்தால் நான் ரெஃபர் பண்ணி டீச் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ இதுவே வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை. பாய் ஃப்ரம் ஹேமா.